2,40,000 ஏன் காட்சி படுத்திருக்கிறாங்க என்னது காட்சி படுத்திருக்கிறாங்கன்றத நாங்கள் வந்து இங்கே இருக்க ஊர் ஐயாடவன் கேட்கணும் யாழ்ப்பாணத்தில் இப்படி கிராமிய வழிபாடுகள் எந்த கோயில் நீதி காணிக்க இலங்கை யாழ்ப்பாணம் இலந்தை அடி பைரவர் கோயில் வேள்வி திருவிழா இந்த வேள்வி திருவிழா ஒரு கிராமிய வழிபாடாக இங்கே பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வர்றாங்க இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம் எப்படி நடக்குது எப்படி வேள்வி நடக்குது எப்படி ஆடுகளை எல்லாம் காட்சிப்படுத்துகிறாங்க இந்த கிராமிய வாழ்க்கைகள் இந்த வழிமுறைகள் இதில் வார பின்னணி கதைகள் இங்கே மக்கள் எல்லாம் என்ன கூறுறாங்கன்னு தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வீதி டாட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு முழு ஆடுகளையும் பார்க்க போகிறோம் கோயிலையும் பார்க்க போகிறோம் எல்லா வரலாற்றையும் நாங்கள் இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் என்ற பேர் வந்து நவரத்ன கணேஷ் ஓகே இப்போ வந்து மூன்று மிகப்பெரிய ஆடுகளை வந்து காட்சிப்படுத்திருக்கிறீங்க ஐயா இப்போ நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டை பார்க்குறோம் ஒரு கருப்பு வெள்ளை நிற ஆடு இந்த ஆடின பெருமதி எவ்வளோ ஐயா இருக்கும் இது வந்து இப்போ 2,50,000 எங்களை பெருமதி சொல்லிக்கிறாங்க ஓகே இப்போ வந்து வியாபாரிகள் வந்து ஆட்டை வந்து பார்த்து கேப்பினோம் என்னையா ஆமாம் ஆமாம் எவ்வளோ காலம் வளர்த்தீங்க இது இப்போ எங்களோட ஒரு கணக்கான வயதில் இருந்து நிற்கிது எங்களோட ஓகே இது இந்த இனத்தின் பேர் என்னையா இந்த ஆட்டோட இனத்தின் பேர் ஆ என்ன பேர் ஜமுனா பாரியா இது வந்து ஒரு ஒரு இனங்கள்ல இருக்குது தானே பார்க்கவே அப்படியே இவர் வந்து கட்டாச்சாரியாகள் கட்டாச்சாரியாகள் காலை பார்க்கவே தெரியுது காலை பாருங்க கட்டாச்சாதி காலை பாருங்க மக்கள் ஓகே அப்படியே வந்து இங்கே பாருங்க மக்கள் எல்லாம் வந்து இப்படி ஆவலோட வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதுவும் யாழ்ப்பாணத்தில் அளவட்டி என்ற ஊரில் கிராமம் பற்றி சொல்லுங்க ஐயா இந்த அதாவது வந்து அளவடி பத்து பணி அடியில் வந்து இது அந்த காலத்தில் இருந்து ஆண்டாண்டு காலமாக இந்த கிட வேள்வி விழா நடந்து கொண்டு இருக்குது வந்து அது இடப்பட்ட இதில் வந்து இந்த இது நிப்பாட்டினது அதால் வந்து சில சில பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் வந்தது அதை இதண்டு வந்து அது பெரிய இதுகள் நடந்து தான் வழக்குகள் நடந்து தான் இந்த வேள்வி விழாவை நாங்கள் சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதே மாதிரி இங்காலி ஒரு ஆடு இதையும் நாங்கள் பார்ப்போம் ஸோ ஆட்டில் வந்து ஏனையா பட்டு கட்டுறது பட்டு கட்டி பொட்டு வச்சிருக்கிறீங்க என்ன என்ன வந்து அது கோயிலு கண்டதை நாங்கள் அட்டாச் கோயிலு கண்டு கோயிலு கண்டதை நாங்கள் வேறு இந்த ஆடு ஒரு ஆடு கிட்ட நில்லுங்க ஐயா பார்ப்போம் இருக்கா எத்தனை உயரம் உண்டு கொஞ்சம் கிட்ட வாங்க ஆட்டை பாருங்க அது அவற்ற நெஞ்சளவுக்கு இருக்கும் சரி விடுங்க ஐயா இப்போ ஆட்டை பாருங்க அவர் நெஞ்சளவு உயரம் அதே மாதிரி இங்கேயும் ஆடுகள்லாம் ஸோ இப்படி வந்து மூன்று ஆடுகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இனி ஆலயத்துக்கு வந்து அப்படியே கொண்டு சென்று நேத்திக்காக நேத்தி கடங்களை வந்து நிறைவேற்றுவாங்க இந்த வேள்வி விழா இல்லாததால் இவ்வளோ இவ்வளோ இதுகள் பிரச்சனைகள் இருந்தது இப்போ நாங்கள் இதுகள் வந்த ஒரு கோயிலுக்கு நாங்கள் இந்த இதுகள் செய்கிறதால எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நாங்கள் அந்த கோயிலுக்கு இதை நாங்கள் செய்யணுமன்ற ஒரு காரணத்தால் நாங்கள் இதை செய்கிறோம் ஓகே இப்போ எத்தனை வருஷமாக இந்த வேள்வியை நீங்கள் செய்து கொண்டு வரீங்க இது எனக்கு தெரியக்கூடியதை எங்களோட அம்மாண்ட தேப்பன் செய்து அம்மாண்ட தேப்பன் செய்ததால் இப்போ இந்த எங்களோட அப்பா அப்பாவை நடத்தி அப்பாவால் இப்போ நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எங்கிட்ட மகனாகலும் எல்லாம் செய்கிறோம் இப்போ இதை காட்சிப்படுத்தி முடிஞ்சு இனி அடுத்த கட்டமாக இனி அதிகாலையில் என்ன இடம் பெறும் கூட கோயில் அப்படி உங்களுக்கு கோயிலில் பேரையும் சொல்லுங்க இந்த கோயிலில் இது நாங்கள் ஒரு இளந்தாட்டி பயிரவர் தான் நாங்கள் அதை இதன்றது அதுக்கு பேரொன்றுங்க அதை நாங்கள் இது இல்லை அதுவரை வந்து நாங்கள் இனி இப்படிய வந்து இப்போ அந்த கோயிலுக்கு கண்டது இப்போ நாங்கள் இந்த இதில் பட்டு துண்டு கட்டிருக்கிறோம் அதில் வந்து கொண்டு போய் கோயிலுக்கு வாகனத்தில் ஏற்றி நாங்கள் கொண்டு போய் அதில் பயிரவருக்கு கொண்டு போய் அதை விலையை கொடுப்போம் இங்கே பாருங்க இந்த ஊரில் வந்து இப்படி தான் பாடல் போடுவாங்க அராஸ் பிராண்ட் பண்ணி பண்ண தெரிவிப்பீங்க அதுலேயும் ஒரு மேக் பார்த்தீங்களா அப்படியே வெளியில் வந்து வர்ண விளக்குகள் வந்து பொழுகி இருக்கும் இப்படி தான் ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தி வந்திருக்கணும் கணக்க வேள்வி காட்டியிருப்பேன் ஆனால் இங்கே இருக்கிற வேள்வி வந்து பாட்டு போட்டாச்சு ஓகே இந்த ஆட்டின பெருமதி எவ்வளோ வரும் 4,00,000 இது 4,00,000 இப்போ இதை காட்சிப்படுத்திட்டு நீங்களும் பலமாக மாதிரி ஆக்கள்கிட்ட கொடுத்துருவீங்களா வெட்டுறது வெட்டுறது என்ன நாளை எப்படியே வெட்டுறேன் வட்டி வியாபாரிகள் அப்படியே வாங்கிட்டு போயிருக்கணும் என்ன
இது இந்த ஆடு இந்த மூட்டை பாருங்க எப்படி இருக்கு. ஸோ இளந்த காட்டு வைரவர் கோயில் இளந்த ஆடு. ஓகே, மொத்தம் வந்து 4 ஆடுகள். இந்த ஆடு கிட்ட ஒரு கணிலுங்க பார்த்தீங்கன்னா அது இடுப்பளவு, அது தலைக்கு கிட்ட நெஞ்சளவு வரும். என்ன நான் ஒரு 4 வருஷமாக செய்து கொண்டு வரேன். ஒரு என்ன நேத்திக்கா செய்கிறேன். எந்த கோயில் நேத்திக்காண்டி செய்கிறேன்? எங்க இளந்தாடு வைரவ கோயிலுக்காண்டி. இவர் தந்த புள்ளியிலிருந்து நேத்திக்காண்டி இந்த ஆடுகளை வந்து கோயிலுக்கு வந்து நேர்ந்து வெட்ட போகிறாரு நாளைக்கு. இங்காலே ஒரு ஆடு இருக்குது பாருங்கள். இதான் கூட முதல் வருஷம் என்னென்ன? ஓ, இது கூட முதல் வருஷம் என்ன? இது 4வது வருஷம். 4வது வருஷம் செய்கிறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிற ஊருடைய பேர் என்னென்ன? சண்டிலிப்பாய் வடக்கு. சண்டிலிப்பாய் வடக்கு. என்ன அளவட்டி இளந்த கட்டி வைரவர் கோயில் கிட்ட நாங்கள் நிற்கிறோம். இங்கே இருக்கிற பல லட்சங்கள் வருமதியான ஆடுகள், அதுக்கு பின்னால் இருக்கிற வரலாறுகள், ஏன் இந்த ஊரில் இந்த அளவட்டி என்ற இந்த ஊரில் வந்து ஏன் இவர்கள் வேள்வி செய்கிறாங்கலாம் ஐயா கட்டி தெரிஞ்சு உள்ள போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இதை பற்றி சொல்லுங்க. இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி எல்லாம் எடுத்து கொண்டு திரிகிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் அதை ஒரு தெய்வத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் இருக்கக்கூட இல்லை. நன்றி. இது என்னென்ன? யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கிராமிய வழிபாடுகளை வெளியுள்ளது காட்டில் இது ஒரு நம்பிக்கையாக தான் நம்பிக்கையாக செய்து கொண்டு எல்லோரும் நம்பிக்கையாக அதை செய்து கொண்டு வரேன். உண்மையில் இந்த வேடியை பற்றி நாங்கள் எல்லாரும் நடந்து வருகிறத பார்த்து கொண்டு தான் தெரிவித்தோம். ஒரு சிறந்த ஒரு இதாக தான் இந்த வேடிகள் நடந்து கொண்டு வருகிறது. இந்த வேடியால் பல பல உயிர்களுக்கு சீரமில்லாத முறையில் அச்சிலமில்லாத முறையில் இதில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அப்போ இந்த நாங்கள் ஒரு நேர்த்தியாக எடுத்து இதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இல்லாடம் செய்து கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு ஒரு பர்த்தன் ஒரு ஆண்மன் பர்த்தன் ஒரு பொக்குளிப்பான அப்படியான இதுகள் ஒன்றும் எங்களுக்கு வராது. வந்த இந்த நேர்த்தியை வச்சு தான் நாங்கள் இந்த நிலப்பாடை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த ஆடின பெருமதி எவ்வளோ? ஐயா மூன்று மூன்று. இது 3 லட்சமா? இது இந்த இனத்தின் வகை என்ன? இது வங்காளி. வங்காளி ஒரிஜினல் வங்காளி. ஓகே, இது வங்காளி இனமாம். இந்த இதை நான் வங்காளியின் ஆட்டை வந்து பார்க்குறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கருத்துறையில இருந்து அவுட் வந்து பருத்துறையிலிருந்து அவுட் கொண்டு வந்துருக்குறீங்க. ஓகே ஐயா, நல்ல வெள்ளை கலர் ஆடு. அப்படியே இங்கால இங்கால வந்து இந்த ஆட்டை சொல்லுங்க ஐயா. இது சணல் பிரிவு. ஓகே, இது சணல். சணல்ன்றா அப்படி இந்த இது மாதிரி இருக்கு, சணல் மாதிரி தொங்கும். ஓகே, இது பெருமாதிரி 2 லட்சம். 2 லட்சம். ஓ ஓகே, இந்த ஆடுன பெருமதி வந்து 2 லட்சமா? சணலாடு. அதே வேளையில் நான் இந்த பைரவத்தை வாதலில் நான் வந்து ஒரு சேவர் கொண்டு போண்டி நான் அப்போ வீட்டை கொண்டு போகணும். நாங்கள் அதை பெரிய கொடுக்காங்க. உண்மையில் நாங்கள் அந்த சேவலை கொண்டு சமைச்சு சாப்பிட்டு இதை ஊரில் நான் பெரிய கஷ்டப்பட்டு இதாண்டி நான் பின் திரும்ப வந்ததுக்கு அந்த கோயிலுக்கு ஆலயத்துக்கு ஒரு நேர்த்தி வந்து செய்தபடியால் எனக்கு உண்மையில் அது எனக்கு நம்பிக்கை உண்டு, அதில் கிடச்சிச்சு. இப்போ இந்த வேலை செய்கிறதால எல்லாருக்கும் பெரிய ஒரு சிறப்பான இதுவும் எல்லோரும் ஒரு கொண்டாட்டமான செயல்படமாக. ஓகே, இதில் இந்த ஆடு உதவும் ஒரு ஒரு 1.40 ஒரு 1,40,000. ஓகே, மொத்தம் வந்து 3, 5 ஒரு அண்ணளவா ஒரு 6 லட்சம் பெறுமதியான ஆடுகளை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும் பாருங்க. இது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படியான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மக்களை பாருங்க, இவ்வளோ பேர் வந்து பார்த்து கொடுக்குறாங்க பாருங்க. அதே வேளையிலும் நாங்கள் எத்தனையோ நேரங்களில் இந்த ஆலயங்களுக்கு இந்த கடையால் வளர்க்கும் பொழுது சில நேரங்களில் இந்த கடையாளுக்கு சில இதுகள் வந்து அதில் நட்டங்களும் போகக்கூடிய இடம். அந்த நட்டம் அப்படி போனாலும் திரும்ப அந்த ஆலய இதால் எங்களுக்கு அந்த கடாயின்ற இதால் நட்டம் போனாலும் அந்த சுவாமியால் எங்களுக்கு வருமானம் கிடச்சி நாங்கள் முன்னோரி கொண்டு வருவோம். என்னென்ன இந்த ஊரை சொல்கிறது? சவாரி வீதி. சவாரி வீதி. சவாரி வீதியில் வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தி வைக்கணும் பாருங்கள். எல்லாம் அந்த ஆட்டு கிட்ட ரெண்டு உயரத்தை காட்டுங்க பாப்போம். கிட்ட போய் நில்லுங்க. இந்த பாருங்க, இந்த சின்ன படியும் போய் இந்த ஆட்டு கிட்ட நிற்பார். இது நாங்கள் பார்த்த ஆட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடு இது. அப்படி அங்காலேயும் ஆடி இருக்குது. இங்கே ஒரு ஆடு காட்சிப்படுத்திருக்கணும். பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். பொமேரிய நாய்க்குடி மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆட்டு தான் எல்லோரும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய வேள்வி பார்த்துருக்குறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்தில் நடக்கிற வேள்வியை தான் நான் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறேன். பாருங்கோ, வீதிகள் எல்லாம் அப்படியே வர்ண விளக்குகள் வந்து கொழுவி இருக்கின்றார்கள். ஆடுகள் எங்கெங்கே எல்லாம் இருக்கோ அந்த வீட்டு உரிமையாளர்கள் இப்படி அந்த என்ன சொல்கிற பாட்டு பொக்ஸ்கள்லாம் பிடிச்சி பாடலாம் சத்தமாக போட்டு
ஆடுகளை வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. மக்களும் அதை ஆர்வமாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கிராமிய வழிபாடு யாழ்ப்பாணங்களில் இப்படி ஊர்வலுக்குள்ள இடம்பெறும், அதான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன். அளவட்டி மேற்கு தம்பளவாகத்தை என்கின்ற இடத்துல மூன்று ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மூன்று ஆடுகள் ஏன் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, என்னது காட்சிப்படுத்தியிருக்கிறாங்கிறத நாங்கள் வந்து இங்கே இருக்க ஊர் ஐயாட்ட வந்து கேட்கணும். ஐயா, இப்போ என்னதுக்காண்டி நீங்கள் ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறீங்க, எந்த கோயிலுக்காண்டி? எந்த இளந்தகட்டி வைரவர், இளந்தகட்டி வைரவர் கோயில். எத்தனை வருஷங்களாக இந்த பாரம்பரியத்தை நீங்கள் செய்து கொண்டு வரீங்க? 25 வருஷமாக செய்கிறீங்க. இப்போ இந்த ஆட்டின் பெருமதி எவ்வளவு ஐயா? இல்லை நிற்கிற ஆடு 5 லட்சம் பெருமதியானா? எத்தனை வருஷமாக இந்த ஆடு நீங்கள் வளர்த்தீங்க ஐயா? 1.5 வருஷமாக வந்து இந்த ஆட்டை வந்து ஐயா வளர்த்துருக்கிறாரு. இப்போ பல வேள்விகள் வந்து இடம்பெறு, வேள்வி திருவிழாக்கள், அதாவது இளந்தகட்டி வைரவர் கோயில் எங்கே ஐயா இருக்குது, எந்த ஊரில் இருக்குது? அளவட்டி மேற்கில் வந்து இருக்குது தம்பளாவத்தை. இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த ஊரில் வந்து மக்கள் வந்து ஆடுகளை வந்து பார்த்து கொண்டு போகிறாங்க. உங்களோட தாத்தாண்ட காலத்துலலாம் இப்படி செய்கிறது ஐயா? தலைமுறையாக பட்டு நான் வந்த காலத்துலேயும் செய்கிறேன். இதுக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சிருப்பீங்க ஐயா இந்த ஆடு வளர்க்குறதுக்கு? மொத்தம் வந்து மூன்று ஆடுகள். இந்த மூன்று ஆடுன்ற பெருமதியும் ஒட்டு மொத்தமாக இல்லை, இது இந்த ஆடு வந்து ஒரே பெருமதி எல்லாத்தையும் பார்க்கலாம். இது இது எத்தனை சொன்னீங்க? 5 லட்சம். ஆமா, இது இந்த ஆடு வந்து வாங்க, இந்த ஆடு வந்து 5 லட்சம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த இந்த ஆடு, இதில் இருக்கிற இந்த ஆடு, இதுவும் 5 லட்சம். இங்கால வந்து ஒரு சிறிய ஆடு ஒன்று நினைக்கிறேன் சார், இதில் குட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா, இப்படி வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதில் வந்து கீழே வந்து உமி போட்டிருப்பாங்க, உமி போட்டு இப்படி ஆடுகளை வந்து இப்படி காட்சி கொடுத்து. ஆமாம், ஆடு. ஸோ இப்படி வேள்வி வந்து இங்கே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது, அதாவது அளவட்டி இளந்தகட்டி வைரவர் கோயிலில். அதே அளவட்டி அம்பலாவத்து என்கின்ற இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்திக்கிறாங்க, 2 ஆடு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த காட்சிப்படுத்தின ஆடுகளெல்லாம் பெரிய ஆடுகள் தான். இது மண்டலமாக அவர் சொன்ன மாதிரி ஒரு 5 லட்சம் பெறுமதி வரும். இதெல்லாம் நாளைக்கு வேள்வியில் வந்து இறைவனுக்காக நேத்து கடலில் வந்து அப்படியே வெட்டுவாங்க. இங்கேயும் ஆடு உண்டு கட்டியிருக்கோம் பாருங்கள். தலையை பாருங்க, இவ்வளோ பெருசுண்டு. ஸோ இப்படியான ஆடுகளை வந்து மக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டுருக்குறாங்க பாருங்கள். இங்கால அப்படியே இங்காலேயும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆடை பார்க்க வந்தோம். நல்ல ஒரு கருப்பு ஆடு, சணல் இனம்னு நினைக்கிறேன். சணலில் பாருங்கள், இங்கே முடிய பாருங்கள் ஆட்டுண்டு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். போகிற வழியிலே இது வந்து குளிர்களி கடையெல்லாம் இருக்குது. அப்படியே இதுதான் அந்த ஊர் பாருங்கள். கோயிலெல்லாம் கிட்டத்தான் இருக்குது. மக்கள் எல்லாம் ஆர்வமாக அந்த ஆடுகளை பார்க்க சென்று கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற கிராமங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து கோயிலை நெருங்கிட்டோம். இதுதான் கோயில். இப்போ இதில் யாரோடையாவது நாங்கள் வந்து கதைச்சு பார்க்க போகிறோம் பாருங்கள். கோயிலை பாருங்கள், அம்மா மாதிரிலாம் வித்து கொண்டிருக்கிறோம், அச்சாங்கல் வைத்து கொண்டிருக்கணும். இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. நல்ல விஷயம் என்ன சொன்னால், பாட்டை வந்து நிப்பாட்டியாச்சு. இதில் பாருங்கள், முறுக்கெல்லாம் தேன் முறுக்கு, தேன் முறுக்கெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் இந்த கோயிலின் வரலாறு என்ன, பல கேள்விகள் கேட்க போகிறோம். எவ்வளோ காலமாக இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கேட்டு பார்க்க போகிறேன். ஓகே, கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோயில், உள்ளே வந்துட்டோம். வேள்வி நடக்கிற இடம் இதுதான். என்ன, பல இடங்களுக்கு போயிட்டேன், இப்படி தான் இருக்கும், மறைச்சிருவாங்க தெரியாது. ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலை பார்ப்போம். இப்போ இதுதான் கோயில், இங்கே தான் வந்து வேள்வி வந்து பாரம்பரியமாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் கோயிலுக்கு உள்ளே வந்து வந்திருக்கிறேன். வைரவர் கோயில், இளந்தையடி ஸ்ரீ ஞான வைரவர் பெருமான் தேவஸ்தானம், அளவட்டி மேற்கு. ஓகே,
இப்போ சில பேர் சுற்றி பார்த்துட்டு கோயிலே வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. வேள்வி நடக்கிற இடம் அதுதான், இங்கே தான் வந்து வேள்வி இடம்பெறும். இதில் வந்து பிஹெச்எம்ஆர்லாம் வருவாங்க நாளைக்கு அதிகாலையில். இங்கே தான் வெட்டுவாங்க ஆடுகளை வந்து நேர்த்திக்காக கொண்டு வந்து. 2024 இன்று இந்த நாளை வேலி பொங்கல் விழா இடம்பெற இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கு இந்த வேள்வியை நீண்ட காலமாக பண்ட தொட்டு காலமாக இது செயல்படுத்தி கொண்டு வரார்கள். இது எவ்வளோ காலம் பாரம்பரியமான கோயில்? இது கிட்டத்தட்ட எனக்கு முன்பே எனக்கு 17 வயதாகுது. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயதில் கிடைக்க இந்த ஆலயம் ஒரு சின்ன ஒரு கோயிலாக இருந்தது. ஆலயம் வளர்ந்து கொண்டு எத்தனை வருஷம் பழமையானது நினைக்கிறீங்க? தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது. கனகரத்தினம் அரசரத்தினம் ஐயாவுக்கு நன்றி. இந்த ஆலய வரலாறு ஒரு என்ன சொல்கிற சோட்டா சொன்னாலும் அழகாக சொல்லியிருந்தார். பாரம்பரிய மிக்க இந்த கோயில். இந்த காணொலியோடு நாங்கள் இந்த காணொலியை முடிப்போம். அடுத்த காணொலியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களது மனம் இது. நன்றி ரவிகளே.